வணக்கம் வந்து நம்ம இந்த மோஷ்கார்ஸ் வெல்கம் டு டாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ாக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செய்தியை முழுசாக நீங்கள் கவனிங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு சில கேள்விகள் இருந்தாலோ இல்லை இந்த மாதிரி விஷயங்களில் பயிற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தும் ஒரு சின்ன சந்தேகம் இருந்தாலோ உங்களுக்கு அது ஒரு ஊக்கமாக மாறும் உங்களுடைய சந்தேகம் தெளிவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இன்றைக்கு உண்டான வீடியோ இருக்கும் யா ஓகே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எனர்ஜி அதாவது சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மையாலுமே இருக்குது இந்த சக்தி நிலையில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் நம்மளுடைய மனோநிலையிலிருந்து உடல்நிலையிலிருந்து வாழ்க்கை முழுவதும் நன்மையோ தீமையோ ஏதோ ஒரு வகையில் அது பாதிக்கும் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறது நம்ம வந்து தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கணும் இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய கலாச்சார ரீதியாகவும் இன்றைக்கி நாட்டவர்களும் விளக்காரங்க சொன்னால் தானே கேட்குறோம் நாட்டவர்களுமே ஒப்புக்கொள்வது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது தூள உடல்னு சொல்லக்கூடிய இந்த ஃபிசிக்கல் பாடி ஒன்று இருக்குது இந்த ஃபிசிக்கல் பாடி கூடவே அட்டாச் ஆகி நம்மளுடைய எனர்ஜி பாடின்னு சொல்லக்கூடிய உடல் அப்படிங்கிறதும் இருக்குது அப்படிங்கிறது ஒத்துக்கிறாங்க எப்படியா ஒத்துக்கிட்டேன் ஆரா அப்படின்னு ஒன்று பேசுகிறோம் இல்லைங்களா இது ஒன்று இருக்குது நம்மளை சுற்றி ஒரு சக்தி வட்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படிங்கிறது ஒத்துக்கிறாங்க எப்படியா ஒத்துக்கிட்டேன் நம்ம வந்து ஏதோ ஒன்று கலாச்சார ரீதியாக சொல்லிட்டு வந்தாங்கன்னா நம்புகிறோம் ஓகே விளக்காரனுக்கு அப்படி ஒன்றும் இல்லையே அப்போ அவன் நம்பினான்னு ஏதோ ஒரு சயின்டிஃபிக்கில் ஏதோ ஒன்று சொல்லியிருந்திருக்கணுமே ஏதோ ஒரு டிவைஸ் வச்சுருப்பான்ல அப்படின்னு கேட்டால் கிரில்லியன் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோட்டோகிராஃபி மெத்தட் இருக்குதுங்க அந்த கேமரானுடைய சென்சர் பயங்கர சென்சிட்டிவாக இருக்கும் நார்மல் கேமரா மாதிரியெல்லாம் இருக்காது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இப்போ நம்மளை வந்து அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் இருட்டாக இருக்க மாதிரி ஒரு ரூமில் வந்து இருக்க வச்சு நம்மளை ஃபோட்டோ எடுப்பாங்க ஃபோட்டோ எடுக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சக்தி வட்டம் முதல் கொண்டு அதில் வந்து படம் கொடுக்கும் ஏன்னா அதனுடைய சென்சர் அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கும் இதை வச்சு தான் ஆஹா இப்படி ஒன்று இருக்குது உண்மையாலுமே அப்போ கலாச்சார ரீதியாக சொல்லிவிட்டு வந்து உண்மை தான் அப்படின்னு சொல்லி அதில் நிறைய ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது பண்ண ஆரம்பித்தாங்க நம்மளுடைய நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது இப்போ நம்ம திடகாத்திரமான உடல் நிலையில் இருக்கும் பொழுது அந்த சக்தி வட்டம்னு சொல்லக்கூடிய அந்த ஆரா எனர்ஜி பாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க ஒரு நோய்வாய்பட்டவருடைய நிலையில் இருக்கும் பொழுது அவர்களுடைய சக்தி வட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபோட்டோ எடுத்துருக்காங்க மனோ நிலையில் மாறுதல் ஏற்படும் பொழுது இந்த சக்தி வட்டத்தில் எப்படி மாறுதல் ஏற்படுது ஒரு மாதிரி மன அழுத்தம் இல்லை மன வருத்தம் ஏதோ நிறைய இருக்கு இல்லையா அதிலெல்லாம் நடக்கும் பொழுது இந்த சக்தி வட்டத்தில் இப்படிப்பட்ட மாறுதல்கள் நடக்குது அப்படிங்கிறத ஃபோட்டோ எடுத்துருக்காங்க அப்போ இதை எடுத்துகிட்டு இது ரிசர்ச்சும் பண்ணுறாங்க அப்போ இவர்களுடைய மனநிலை நல்லபடியாக கொண்டு வரும் பொழுது சக்தி வட்டத்தில் மாறுதல் ஏற்படுதா இவர்களுக்கு வந்து உடல்நிலை போது இந்த சக்தி வட்டத்தில் மாறுதல் ஏற்படுதா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இதில் ஒரு ஒரு தனிப்பட்ட வகையில் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு ஒரு ஹீலிங் கொடுக்குறதான் நம்மளுடைய ஆல்டர்னேட்டிவ் ஹீலிங் ரேக்கி இருக்குது பிராணிக் ஹீலிங் இருக்குது அப்புறம் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி சரிங்களா அந்த எனர்ஜி மூலமாக ஹீல் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்குது ஸோ இது எல்லாமே இன்றைக்கி நிறைய ஆராய்ச்சிகளுக்கு உட்பட்டு அது வேலை செய்யுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமும் உண்டு அண்ட் அவர்கள் சொல்லுவதும் சரிதான் இந்த மாதிரி ஹீலிங் மெத்தட்ஸ் பயன்படுத்தும் பொழுது நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் நம்மளுடைய மனோநிலையோ இல்லை உடல் நிலையோ அதில் நல்லபடியான மாறுதல்கள் அப்படிங்கிறத நம்மளால் கொண்டு வர முடியும் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய சக்தி வட்டம் அந்த ஆரா அந்த எனர்ஜி ஃபீல்டு அப்படிங்கிறது ஒன்று இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா நம்ம வந்து ஒரு நோய் வாய்ப்பு வரும்போது இல்லை மனோநிலையில் ஒரு மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படும் போது அது நேராக எங்கே போகணும்னா இப்போ இப்போ இப்படி உடல்லிருந்து இப்படி வெளியே வந்து இப்படி ஒன்று தங்கி இருக்குங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க இப்படி வெளியே ஒரு சக்தி வட்டம் இருக்குது அது நம்மளுடைய உடம்போட கம்ப்ளீட்டாக லிங்க் ஆயிருக்கு அப்போது ஏதோ ஒரு நோய் உள்ளே வருது அப்படின்னு சொன்னால் அந்த சக்தி வட்டத்தை தாண்டி தான் அந்த நோய் அப்படிங்கிறது உள்ளே வரணும் மனோநிலை மாறுதல் ஏற்படும் போது இங்கிருந்து என்னமோ ஒன்று வெளியே போகுது ஒரு எனர்ஜி டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இங்கே நடக்குது இதுவும் இப்படி வெளியே போகும்போது சக்தி வட்டத்தை பாதிக்கும் ஸோ எக்ஸ்டர்னலாகவும் சரி இன்டர்னலாகவும் சரி இந்த சக்தி வட்டம் அப்படிங்கிறது ஒரு நிலையில் பாதிப்பு அடைய தான் செய்யுது இது தொடர்ந்து அந்த பாதிப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது பூமி இருக்குது பூமிக்கு மேலே அந்த ஓசோன் லேயர் இருக்குங்கிற மாதிரி நினைச்சிக்கங்க சரிங்களா சூரிய கதிர்கள் உள்ளே வருவதும் உள்ளே இருக்கக்கூடிய ஹீட்டு வெளியே போவதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குல்ல இதே தாங்க இந்த பூமி நம்மளுடைய உடலுங்க ஓசோன் லேயர் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சக்தி வட்டம்ங்கிற அந்த ஆரா எனர்ஜி ஃபீல்ட் அவ்வளோதான் ஸோ எப்படி கதிர் உள்ளே வர்ற மாதிரி நெகட்டிவோ பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது உள்ளே வருது இங்கே உள்ளே படக்கூடிய ஹீட்டு இந்த பூமியை விட்டு வெளியே போகுதுங்கிற மாதிரி நம்மளோட எமோஷன்ஸ் பாசிட்டிவோ நெகட்டிவோ அதுவும் இப்படி வெளியே போகுது இது ரெண்டும் அந்த ஓசோன் லேயரை பாதிக்கும் நன்மையோ தீமையோ ஏதோ ஒரு வகையில் பாதிக்கும் அதே போல் நம்மளுடைய சக்தி வட்டம் அப்படிங்கிறதே அது பாதிக்கும் இந்த பாதிப்பு நன்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த சக்தி வட்டம் இன்னும் பலப்பரும் பயங்கர எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை பார்க்கும் பொழுது அவங்களதான் சொல்லுவோம் அப்பா தேஜஸ் பொருந்தி இருக்காய்யா அவள் பார்த்தாலே இப்படி ஒரு அட்ராக்டிவா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம சொல்லுவோம் அவங்க பக்கத்தில் இருந்தாலே நமக்கு நல்லா இருக்குதுங்க இந்த வார்த்தைகள்லாம் வரும் ஒருவேளை அந்த சக்தி வட்டம் பாதிக்கப்பட போக இந்த ஓஷன் லேயில் ஓட்டை ஓட்ட விழுந்தது பார்த்திங்களா அந்த மாதிரி நம்மளுடைய சக்தி வட்டமும் சிறு சிறு அந்த ஓட்டைகள் உழுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தொடர்ந்து நெகட்டிவ் எனர்ஜி இருந்து உள்ளே வந்தாலும் சரி இருந்து வெளியே போனாலும் சரி அந்த மாதிரி கேப்ஸ் எல்லாம் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது இதனால் அந்த அது அது இப்போ இப்போ இந்த இடத்துல இப்போ இங்கே இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோமே இங்கே இந்த இடத்துல ஏதோ ஒரு கேப் விழுந்துருச்சு நேரடியாக நெகட்டிவ் எனர்ஜி இங்கே வந்து உள்ளாடிக்கும் அப்போ எனக்கு என்ன நோய் வரும் தலை சம்பந்தமான பிரச்சனை அப்படின்னு வரும் அப்போ இங்கிருந்து அப்படியே பரவிச்சு அந்த அப்படியே பரவிக்கிட்டே வருதுன்னா கண்ணு மூக்கு இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துகிட்டே இருக்கும் இது இதுதாங்க உண்மையாலுமே நடக்கிறது சரிங்களா இதை வந்து இந்த அப்போது சக்தி வட்டத்தில் ஏதோ ஒரு மாறுதல் வந்தாலும் உடலை பாதிக்கும் உடல்ல ஏதோ ஒரு மாறுதல் வந்தாலும் சக்தி வட்டத்தை பாதிக்கும் இப்போ ரெண்டில் ஏதாவது ஒன்றை குணப்படுத்தினா நமக்கு வந்து அடுத்தது குணமாயிடும் இந்த உடல் வந்து கொஞ்சம் கடினத்தன்மையானது இல்லையா இந்த சக்தியை காட்டிலும் உடல் கடினத்தன்மையானது அப்போ இதை குணப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுதே கூடவே இந்த சக்தி நிலையும் குணப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரிக்கவரி அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாகும் வெறுமனே அந்த சக்தி வட்டத்தை மட்டும் கிளியர் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு நிலை அப்படிங்கிறது மாற்றம் நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரும் கொஞ்சம் கால அளவு அப்படிங்கிறது பிடிக்கும் அதனால் உள்மருந்துகள் அதனால தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்கெல்லாம் போகும்போது உள்மருந்து பரவாயில்ல எடுத்துக்கங்க அப்படின்றவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க உள்மருந்துகள் பொழுது கம்ப்ளீட்டாக அந்த கிளென்சிங் அப்படிங்கிறது அந்த சக்தி வட்டத்தை கிளென்ஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த எனர்ஜி கொடுக்கும் பொழுது இந்த சக்தி வட்டம் முழுக்க சரியாகும் ஆட்டோமேட்டிக்காக இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது மாறுபட்டே தீரும் இதை அனுபவித்து பார்த்தவர்களுக்கு நான் சொல்கிறது உண்மைன்னு தெரியும் சந்தேகம் இருக்கக்கூடிய ஆட்கள் அனுபவித்து பாருங்கள் அதனுடைய உண்மை நிலை அப்படிங்கிறது என்னென்னு புரியும் நம்ம வழக்கமாக பிராணி ஹீலிங் பற்றி நிறைய பேசியிருக்கோம் ஏன்னா நினைத்துலேருந்து நான் பண்ணித்தான் நல்ல ஸோ அது எஃபெக்டிவாக அது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அணுக்கள் இருக்கு இல்லையா உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்ஸு அணுக்கள் அது ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கிறத இப்போ புதுசாக ஒரு பயாலஜியில் ஒரு புதுசாக ஒரு மெத்தட் இருக்குது குவாண்டம் இன்ஃபர்மேஷன் பயாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது அதில் பயோஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முறையில் அப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க சக்தியினுடைய ஒரு தன்மையை வச்சு தான் ஒரு சக்தி நிலையில் இருந்து தான் ஒரு அணுவும் இன்னொரு அணுவும் ஒன்றுக்கு ஒன்று பேசிக்குது அப்படிங்கறத இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ ஒரு அணு அளவுக்கு இந்த சக்தி மையம் அப்படிங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்போ அந்த அளவில் இருந்து வேலை செய்யக்கூடியது இந்த மொத்த அணுக்கள்னால் ஆன இந்த உடல் சக்தியினால் வேலை செய்யுமா செய்யாதா நம்மளுடைய உடலை சக்தி அந்த உடலை சுற்றி அப்படி ஒரு சக்தி வட்டம் அப்படிங்கிறது இருக்குமா இருக்காதா ஒரு அணுவே அந்தளவுக்கு வேலை செஞ்சுட்ருக்கு மொத்த அணுனால் சேர்ந்தது தான் இந்த உடம்பு அப்போ இந்த உடலும் சக்தியினுடைய மையத்தில் தான் வேலை செய்யும் இந்த சக்தியினுடைய உதவியினால்தான் அது வந்து திடஹாத்திரமாக இருப்பதோ இல்லை அது குன்றி போவதோ நடக்குது அப்போது இதெல்லாம் ஒரு வகை ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டால் நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த ஹீலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுது உங்களுடைய உடல்நிலையிலேயோ மனோநிலையிலேயோ மாறுபாடு அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது இந்த சக்தி வட்டம் பாதிப்படையுது நன்மையோ தீமையோ நன்மை அடைஞ்சால் பிரச்சனை இல்லை அடையும் பொழுது சக்தி வட்டம் எந்தளவுக்கு பாதிக்குதோ அந்த அந்தளவுக்கு உடல்நிலையும் மனோநிலையும் கெட்டுக்கொண்டே வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி நாள் பட இருக்கும் பொழுது தான் அது க்ரானிக் டிசீசஸ் நாள்பட்ட வியாதிகளாகவும் குணப்படுத்த முடியாத வியாதிகளாகவும் மாறுது அப்போ அவங்களுக்கு ஹீலிங் ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும் ஸோ நான் அவ்வளோ டீடெயில் போய் போய் குழப்ப விரும்பலை இதுதான் நடக்குதுங்க நம்மளுடைய உடல்நிலை மனோநிலையில் மாறுபாடு ஏற்படுவதற்கு இந்த சக்தி வட்டம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த ஆரா எனர்ஜி ஃபீல்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இதை நான் எப்படி சரி பண்ணிக்கிறது ஒரு நல்ல பிராணிக்கு ஹீலர்கிட்ட போய் பிராணிக்கு ஹீலிங் எடுத்துக்கோங்க இல்லை நீங்களே அதை படிச்சுக்கிட்டிங்கன்னா சரி ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இது தாங்க சரிங்களா மீன் பிடிக்கிறத வந்து எப்படின்னு நாமளே கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை நம்மளே ஹீல் பண்ணிட்டு போகலாம் ஒன்று ஒரு நடந்த ஒரு விஷயத்த சொல்லட்டுமா நேற்று நான் வீடியோ போடும் பொழுதே சொல்லியிருந்தேன் ஒரு ரெண்டு நாளாக கொஞ்சம் வேலை அதிகம் பயங்கர டயர்டு எனக்கு சரியான தலைவலி அந்த கண்ணு சார்ன்னு பயங்கர ஒரு தலைவலி நேற்று உட்காந்து உட்காந்து பார்த்தேன் நேற்று ஒரு மாதிரி படுத்து ஜேர்னலிங் பற்றி நேற்று பேசியிருந்தோம் இல்லையா ஸோ அப்படி படுத்து தூங்கிட்டேன் காலையில் எந்திரிக்கும் போது முடியல ஒரு மாதிரி விளவலான்னு பயங்கர கஷ்டமாக போச்சு என்னடா அது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டே இருந்தேன் என்னை ஹீல் பண்ணிக்கிறக்கே அந்த ஒரு மெ ஒரு இது இல்லை அப்படியும் பண்ணிகிட்டே இருந்தேன் பண்ணிவிட்டு அப்படி பேசாமல் அப்படி ப படுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு யோசனை இன்றைக்கி அப்பா அம்மா இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு வந்து ஒன்றா நம்ம முன்னாடி வரமோ இல்லை அவங்க முன்னாடி வர்றவங்களே எப்படியும் ஒன்று இருக்கும் சரி நான் தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் வருது அப்படின்னு வச்சுக்கோமே யாரும் இல்லை தனியாக இருக்குது யாரை போய் நம்ம இன்றைக்கி அப்பா அம்மா இருக்காங்க நம்மளை பார்த்துக்கிறாங்க ஏதாவது ஒன்றுனா அவங்ககிட்ட போய் சொல்லலாம் ஓகே தனியாக உங்கள் காலத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசனை அப்பா அம்மா இருந்தாலும் இல்லைன்னாலும் சொன்ன இப்போ என்ன உனக்கு இறைவன் அப்படிங்கிறது இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல நீ ஏன் அதை விட்டுற எப்போ பார்த்தாலும் நல்லா இருக்கிற நேரத்துலலாம் சாமியை பற்றி யோசிக்கிறோம் துன்பம் வரக்கூடிய நேரத்தில் தான் சாமி பற்றி முக்கியமாகவே யோசிக்கணும் ஆனால் துன்பம் வரக்கூடிய நேரத்தில் சாமி விட்டுறோம் இப்படி எல்லாம் யோசனை காலையில் இப்படி படுத்துக்கிட்டு உடம்பு கஷ்டமாக இருக்குது இப்படி யோசனை அட கரெக்டு தானே மனசுக்குள்ளே ஒரு ஒரு மாற்றம் அட கரெக்டு தானே எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒன்று அதை விட்டுறமே ஆகும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பெஷாமபடி கண்ணை படுத்துகிட்டே இருந்துட்டு பெஷாமபடி கண்ணை மூடிட்டு சாமி இந்த மாதிரி எனக்கு ரொம்ப உடம்பு கஷ்டமாக இருக்குது எனக்கு முடியல எனக்கு கொஞ்சம் நல்ல உதவி பண்ணுங்கள் எனக்கு நல்ல ஒரு ஒரு ஹீலிங் நல்லா இது விடுங்க நான் பாடி வந்து நல்ல ஒரு தெம்பை எனர்ஜெட்டிக்காக மாறணும் அப்படின்னு சொல்லி இப்படி எஸ் ஆடி இது பண்ண ஒரு ஃபியூ செகண்ட்ஸுங்க நல்லா புரிஞ்சுங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே என்னை மறந்த ஒரு சூழல் போய் இப்படி வெளியே வந்த மாதிரி இருந்தது அந்த டைமில் எனக்கு நல்லா தெரியுது இப்படி கண்ண இருக்க ஒரு கம்ப்ளீட் ஒரு பிரைட் ஒயிட் லைட் சூப்பரான ஒரு பிரைட் ஒயிட் லைட் கம்ப்ளீட்டாக அப்படியே மூடுன மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு ஃபீலிங்கு இது நடந்து முடி நடக்க ஆரம்பித்து நடந்து முடிகிறதுக்கு அதிகபட்சம் அதிகபட்சம் பத்து நொடி பொழுது தான் இருக்கும் பத்தே நொடி தான் இருக்குது இப்போ வரைக்கும் நான் நல்லா இருக்கேன் பத்து நொடி தான் நடந்திருக்கும் அந்த அந்த எனர்ஜி வந்து இப்படி ஒரு ரெண்டு தடவை என்கிட்ட அப்படி வந்த மாதிரி இருந்தது பெசாமல் எந்திரிச்சேன் இப்போ வரைக்கும் நல்லா இருக்கேன் காலையிலேருந்து பேசிக்கிட்டே இருக்கேன் ஒரு தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்க அப்படியே பேசிக்கிட்டே இருக்கேன் காலையிலருந்து அப்புறம் மத்தியானம் கொஞ்சம் நேரம் அப்படி படுத்துனேன்னு பாருங்களேன் இருக்கேன் இப்போது அப்போது இது வேலை செய்யுது நானே உதாரணமாக உங்களுக்கு இருந்து சொல்கிறேன் இது வேலை செய்யுது நான் எந்த செல் ஃபீலிங் அப்படி இல்லை எதுவும் பண்ணிக்கணும் ஒரே வார்த்தை சொன்னேன் இதுக்கு பேர் பிராணிக்கு இல்லைங்களா காலிங் தி டிவைன் எனர்ஜி அப்படிம்பாங்க நம்ம இதில் சொல்லும்பொழுது திருவருள்கரணே அப்படிம்பான் சாமியை முடியலை காப்பாற்று அப்படின்னு ஆனால் அது ஆத்மார்த்தமாக இருக்கணும் அந்த ஆத்மார்த்தம் எனக்கு கொடுத்தது என்னென்னா தனியாக இருக்கும்போது என்னை யார் பார்த்துக்குவாங்கிற ஒரு பயம் எதுக்கு பயப்படுற உனக்கு எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தரை பற்றி பாடம் அவ்வளோ சொல்லி தந்துருக்காங்க உனக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு செகண்டில் நீ ஜர்க் ஆகிட்டியே எதுக்கு ஜர்க்கார ஆகாத அப்படின்னு ஆஹா கரெக்டு தானே அமீன் ரெடி ஆகிட்டேன் விளையாட்டு காரியம் கிடையாதுங்க உண்மையாலுமே வேலை செய்யும் உண்மையாலுமே வேலை செய்யுது இந்த ஒரு நிலை வர்றதுக்கு ஏதோ நேற்று படிச்சு நான் இன்றைக்கி வந்துட்டேனான்னு கேட்டால் இல்லை இந்த ஒரு மனோ மாறுதல் இந்த ஒரு மனோதிடம் வர்றதுக்கு எனக்கும் கொஞ்சம் காலம் இருந்தது எடுத்தது இல்லைங்களா இந்த காலம் எடுத்து இந்த ஒரு மனோதிடம் இருக்கும் பட்சத்துலேயும் கூட ஒரு செகண்ட் ஜெர்க்கானு பார்த்தீங்களா இல்லையா அதுலேருந்து வெளியே வந்தது வந்துட்டேன்னாலும் அந்த செகண்ட் செர்க்கா அது நடக்கிறதான் என்னங்க நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் பண்ண எனக்கு ஒன்றும் நடக்கலை அந்த ஏன் நடக்கலைங்கிற அந்த ஒரு சந்தேகம் நம்மளை நடக்கூடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த ஆத்மார்த்தமாக நம்ம இறங்கணும் இறங்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி ஹீல் ஆகிடும் இப்போ மனுஷங்கன்னா அவங்க கிளின்சிங் அதுக்கப்புறம் எனர்ஜைஸிங் மாதிரி நிறைய வேலை பண்ணுவாங்க இது ஒரே செகண்டு சாமி ஆத்மார்த்தமாக சரண்டர் ஆகிட்டேன் ஒரு எனர்ஜி அப்படி வந்து கப்புன்னு அடிச்சுது ரெடி ஆகிட்டேன் இது இது வந்து நிறைய பேர் இதுக்கு மேலே ஒரு அனுபவமோ இல்லை நம்பிக்கை இல்லாத ஆட்களுக்கு இது விளையாட்டு போல் இருக்கும் வேறு என்னால் அது என்னமோ புதுசாக ஒருத்தன் வந்துட்டான் போல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது பயிற்சி பண்ணி இதனுடைய அனுபவத்தை கொண்டவர்கள் நான் சொல்கிறது என்னென்னு புரியும் இது மேலே நம்பிக்கை இருக்கக்கூடிய ஆட்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் நம்பிக்கை இல்லாத ஆட்களுக்கு நம்ம போய் சொல்லி இது பண்ணு இது பண்ணுன்னு ப்ரூவ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது சொல்கிறேன் பட் யார் ட்ரை பண்ணாலும் வேலை செய்யுங்கிறதுக்காக சொல்லுவார் வேறு என்ன பண்ணலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணலாம் மனோநிலையை அமைதியான சாந்தமான ஒரு நிலையில் கொண்டு வந்து வச்சுக்கலாம் டென்ஷன் ஆகிறோம் ஓகே அப்புறம் காம் டவுன் காம் டவுன் ஓகே ஓகே காம் டவுன் ஆயிரு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கொண்டு வரலாம் பிகாஸ் நம்மளுடைய இமோஷன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் இருக்கீங்களா ஸோ அது நம்மளுடைய இந்த சோலார் ப்ளெக்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இடம் இருக்கு வருங்க இங்கேயும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துலையும் போய் தங்கிரும் இது நாள் படப்பட சேர்ந்துட்டே இருந்தது கிளென்ஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் அது வந்து க்ரானிக் டிசீஸஸ்ஸாக மாற ஆரம்பிக்கும் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன உங்களுடைய மனோநிலையில் மோசமான மாறுதல் இருக்குது அந்த இடத்துல அந்த இடத்துல அப் எனர்ஜின்னு சொல்லுவாங்களா அதிகமாக அப் ஃபீலிங்ஸ் உள்ளே போட்டுகிட்டே இருக்கீங்க யாருக்கிட்டேயும் மனம் விட்டு பேச மாட்டேங்கிறீங்க இது என்ன ஆகுனா உள்ளே இருந்து 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 ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களாலேயே டால்ரேட் பண்ண முடியாமல் உங்களை டல்லாக்கி உங்களை நோய்வாய்ப்பட வாய்ப்படை வச்சிரும் அந்த எனர்ஜி ஃபீல் படுமோசமாக பாதிக்கப்பட்டிருக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாமே இல்லாமல் இருந்தால் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அந்த அமைதியான ஒரு சூழல் அப்படிங்கிறத நம்ம வந்து வளர்த்திக்கணும் நம்மளுடைய ஐம்புலன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணர்வு இருக்குல்ல மெய்வாய் கண்மூக்கு செவின்னு சொல்லக்கூடிய பொறிகளிலிருந்து ஏற்படக்கூடிய புலன் உணர்வு நல்லதை பார் நல்லதை பேசு நல்லதை கேளு நல்லதை சாப்பிடு தொடு உணர்வு முதல் கொண்டு நல்லதாக வச்சுக்கும் அப்போது ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் நல்ல இடங்களுக்கு செல் கோயில்களுக்கு அதனால தான் அதிகமாக போகணுன்னு சொல்கிறது அப்போ நம்மளுடைய புலன்களையும் நமக்கு தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஹீல் உங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து பெட்டரான ஒருத்தர்கிட்ட நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிங்க இது எல்லாமே நம்மளுடைய எனர்ஜியை ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே அதிகமாக ஹெல்ப் பண்ணும் அண்ட் நல்ல வகையான உணவை ஏன் நம்மளுடைய செல்ஸே எனர்ஜியில்தான் வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்போ சாப்பாடும் ஒரு வகையான எனர்ஜியை எமிட் பண்ணும் அப்போ சரியான உணவை சாப்பிட்டு நல்லா திருப்தியரமாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலை இல்லைன்னா செல்சில் எனர்ஜி மோசமாக போகும் அது தேவையில்லாத கழிவுகளாக உணவாக போய் சேரும் அது உடல் முழுக்க பரவும் போது நல்ல சக்தி அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு போகாது ஸோ இதனாலையும் நமக்கு நோய் வாய்ப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள்ங்கிறது ரொம்ப அதிகமாக உண்டு ஸோ மனித வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு இடத்துக்குள்ள எது பெருவாரியான தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீதம் எது பெருவாரியான ஒரு வேலையை செய்து விளையாட்டு விளையாடுதுன்னு கேட்டால் நம்மளுடைய சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது இங்கே இருக்கக்கூடிய அந்த சக்தி வட்டம் இது இங்கே மட்டும் இல்லைங்க நம்மளை சுற்றி இருக்கக்கூடியது எல்லாத்துக்கும் ஒரு வகையான சக்தியை வெளியே கொடுத்துட்டும் உள்ளே வாங்கிட்டு தான் இருக்குது அது கூட சேர்ந்து தான் நம்மளும் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளை நல்லபடியாக வச்சுக்கிறது ஒரு பெருவாரியான ஒரு இதாக இருக்குது இதுக்கு எக்ஸ்டர்னலாக வர்றதும் ப்ராப்ளம் இருக்குது நன்மையும் இருக்குது இன்டெர்னலாக வர்றதுலேயும் நன்மையும் தொந்தரவும் அப்படிங்கிறதும் இருக்குது ஸோ இது ரெண்டையுமே கரெக்டாக பேலன்ஸ்டாக கொண்டு போய்க்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ இதெல்லாம் விஷயங்கள் சொல்கிறது பயிற்சி செய்தவர்களுடைய அனுபவம் மட்டுமே நமக்கு அதை நாமே அனுபவித்து பார்க்குற வரைக்கும் நமக்கு சந்தேகம் இருக்குது தான் செய்யும் தப்பில்லை அந்த சந்தேகம் தான் நம்மளால் வளர்கிறதுக்கு உண்டான ஒரு வழியாக மாறவும் முடியும் யா ஸோ இதை சொல்கிறது தான் இன்றைக்கு உண்டான வீடியோ பிடிச்சி வந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் வந்து சந்திப்பும் திறந்த நிதனங்கள் நான்